Hi friends, welcome to GKS Info Tech. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது DTech ஓட 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நல்ல ஒரு குவாலிட்டியில கிளாஸ் ஃபைபர்ல PCB-யை போட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை manufacturing பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த PCB-யோட திக்னஸ் கூட நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டெஃபினட்டாகவே வந்து ஒரு 1.5 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ். இது யார் வேணாலும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் என்ன மாதிரி ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம 12012 வந்து ஏசியாக நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஏசியை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டிலலாம் வந்து 12012 இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் தெளிவாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஒரு 12-லையும் இங்கே ஒரு 12-லையும் இங்கே வந்து நம்ம கிரவுண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டிசியாக கொடுக்கக்கூடாது, ஏசியாக தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் டிசியாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது ஃபங்க்ஷன் ஆகாது. அதே சமயத்தில் நமக்கு ரெண்டு விதமான எல்இடி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆன் அண்ட் ஆஃபுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து க்ரீனும் இங்கே வந்து ரெட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இந்த ரிலேவை பற்றி நம்ம கட்டாயமாக பேசியே ஆகணும். இந்த ரிலே வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ரிலே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. த்ரீனிக்ஸ் பிராண்டோட ஒரு ஹெவி டைப் ஆஃப் ரிலே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 30 amps வரைக்கும் வந்து பார்த்தனாக்கா இது ப்ரொடெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் இங்கே ஒரு ரெண்டு ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு ரிலேவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து சப் ஊஃபருக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிலேவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 amps வரைக்கும் நமக்கு இருக்கும். பட் எதுக்காக இந்த போர்டை வந்து நம்ம ஒரு வீடியோ ரிவ்யூ எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா மற்ற பிராண்டில் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மற்ற பிராண்ட்லலாம் வந்து இந்த ரிலேவோட வேல்யூஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா 2 amps வந்து போட்டிருப்பாங்க. இது 10 amps கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் சபூஃபருக்கு வந்து 5 amps கொடுத்துருப்பாங்க. இந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 30 amps வந்து இருக்குது. ரொம்ப ஹெவியான ஒரு ரிலே வந்து இவங்க போட்டிருக்காங்க. காம்பனண்ட் வைஸும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து ஸ்பீக்கர்க்கான அதாவது நம்ம ஆம்ப்ளிஃபையர் போர்டிலேருந்து வரக்கூடிய ஸ்பீக்கர் லைனை லெஃப்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே சால்டர் பண்ணணும், ரைட்டை வந்து இங்கே சால்டர் பண்ணணும், சப்வூஃபருக்கு வரக்கூடிய லைனை நம்ம இங்கே சால்டர் பண்ணணும். இந்த ரெண்டு ஹோல்ஸில் ஏதாவது ஒரு ஹோல்ஸில் நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். காமனாக கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கேருந்து வந்து கொடுத்துருக்குறாங்க. காமன் கிரவுண்டு நம்ம வந்து இங்கேயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்கேயும் நீங்கள் சால்டர் பண்ணி காமன் கிரவுண்டை இங்கே சால்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது இந்த ரிலேலேருந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு ஸ்பீக்கருக்கான அவுட்புட் வந்து இங்கே கிடச்சிரும். எல் வந்து இங்கே எடுத்துக்கணும், லெஃப்ட்டு ஸ்பீக்கருக்கான அவுட்டை இங்கே எடுத்துக்கணும், ரைட்டு ஸ்பீக்கருக்கான அவுட்டை இங்கே எடுத்துக்கணும், சபூஃபருக்கான அவுட்டை இங்கே எடுத்துக்கணும், ப்ளஸ் மட்டும்தான் இங்கே எடுக்கணும். கிரவுண்டை வந்து நம்ம இங்கேருந்து எடுக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸ். நமக்கு இதுதான் இந்த போர்டு வந்து ஒரு 12012 டுவெல் பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பேக் சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்களால் இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை நீங்கள் வாங்கும்போது உங்கள் ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப காசு கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இல்லாத போது உங்கள் ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக வாய்ஸ் காயில் டேமேஜ் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.